அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் கொடுத்த விருந்து நிகழ்ச்சியின் மகிழ்ச்சி கூட மறையாத நிலையில் அதிமுக பெரும் துயரத்தை ராஜேந்திரன் மரணத்தின் மூலம் சந்தித்துள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் விழுப்புரம் தொகுதிக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர் ராஜேந்திரன். ராஜேந்திரன் 1956 ஆண்டு பிறந்தவர். வானூர் ஒன்றியம் ஆதப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சுப்ராயன் பாக்கியம் தம்பதியின் மகன்தான் ராஜேந்திரன். ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர். இவர் அடிப்படையில் ஒரு விவசாயி ஆவார். இவர் பிஏ படித்துள்ளார். தற்போது குடியிருந்து வந்தது சென்னையில்தான். இவரது மனைவி சாந்தா ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு திவ்யா, தீபிகா என இரு மகள்களும் விக்னேஷ் என்ற மகனும் உள்ளனர். நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்து வரும் இவர் 2001 முதல் 2006 வரை விழுப்புரம் மாவட்டம் ஊராட்சி குழு தலைவராக இருந்துள்ளார். தற்போது விழுப்புரம் வடக்கு மாவட்ட விவசாய அணி செயலாளராக இருந்தார். இதுபோக மாவட்ட ஊராட்சி குழு 29வது வார்டு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ராஜேந்திரன் ஒரு முறை கூட எம்எல்ஏவாக இருந்ததில்லை. முதல் முறையாக எம்பி பதவிக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றவர். பாமகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததையொட்டி நேற்று இரவு ராமதாஸின் தைலாபுரம் வீட்டில் விருந்து கொடுக்கப்பட்டது. கரிசோருடன் நடந்த விருந்தில் ராஜேந்திரன் கலந்து கொண்டு திரும்பினார். இந்த விருந்தின் மகிழ்ச்சி கூட மறையாத நிலையில் அவர் கார் விபத்தில் பலியாகியிருப்பது அதிமுக மற்றும் பாமகவினரை அதிர வைத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். மேலும் இந்த மரணம் விழுப்புரம் மாவட்டம் ஜக்காம்பட்டி வீட்டில் இருந்து அவர் சென்னை புறப்பட்டு சென்ற போது ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக எம்பி ராஜேந்திரன் மறைவுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ராஜேந்திரன் இன்று காலை சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த மனவேதனையும் பெரும் துயரமும் அடைந்தேன். விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கட்சி தலைமையின் மீதும் பற்றும் பாசமும் கழக கொள்கைகளின் மீது உறுதியும் கொண்டவர். ராஜேந்திரன் பல ஆண்டுகளாக பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர். அனைவரிடமும் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர். இவர் கட்சியில் பல பொறுப்புகளை வகித்தவர். தொகுதி மக்களின் பேரன்பை பெற்றவர். ராஜேந்திரனின் இழப்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிழப்பாகும். ராஜேந்திரனை இழந்து வாடும் அவரது மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் அவரது நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரனின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.